ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேப் மாரி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வி யூடியூபோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். யாரும் அவன் குரல் வந்துட்டு கமிங் சோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு ஏன் அறிவு விட்ட நாய அறிவில்லை உனக்கு வாங்கிட்டு கண்டிப்பா வாங்குறல்ல. ஏண்டா நான் என்னடா பாவம் பண்ண, மூந்து தானடா பார்த்தேன், அது எங்க குல தொழில், அதுக்காக வேலை வெட்டிக்கு போகாத நாய் நீ என்ன பார்த்தா நாய்ங்கற? உன்னை கடிச்சு கொதறி பீஸ் பீஸ் ஆக்கல, நான் ஒரு நாய்க்கு பறக்கலடா. ஓகே கை, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வி யூடியூபோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த டிவியோட ரெண்டு ஸ்டாண்டு கொடுத்துருக்கான், ரெண்டுமே பிளாஸ்டிக்கில் மேடோட தான். ப்ளஸ் டிவி வந்து சொல்லணும்னா 4.3 kg சொல்கிறாங்க, பட் தூக்கும்போது ஒன்றுமே தெரியல எனக்கு. வெயிட்டு ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். கூட ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கங்க, அந்த பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் கூடவே நம்மளுக்கு வந்து ரிமோட் ப்ளஸ் அதோட டிவியோட ஸ்பெசிஃபிகேஷன், அந்த எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரிமோட் ப்ளஸ் பேட்டரி அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் வந்து நம்ம டிவியை செவுத்தில் மாற்றுறதுக்கான ஸ்டாண்டும் அதோட டூல்ஸும் ப்ளஸ் அந்த டிவியோட ஸ்டாண்டோட டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 செகண்ட் திரும்பி பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க. ரிமோட் ப்ளஸ் பேட்டரியும் அதிலே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவியோட பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன. அண்ட் இதுதான் இந்த டிவி ஸ்டாண்ட்க்கான டூல்ஸு, ப்ளஸ் வந்து இந்த டிவி ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிவி எப்படி நம்ம சவுத்தில் வந்து மாற்றுறதுன்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்மிங் டு த பேக் சைட் ஆஃப் த டிவி, பேக் சைடில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு வீடியோ அண்ட் ஆடியோக்கான ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் போகிற மாதிரி. ப்ளஸ் வந்து ஒரு டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டும் ஒரு சர்வீஸும் ப்ளஸ் ஏஎன்டி கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் ப்ளஸ் 2 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 HDMI ப்ளஸ் 2 USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு லேனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1366x768 pixel வருது. நம்மளுக்கு ரேம் பார்த்திங்கனா 1 GB அண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தா 4 GB கொடுக்குறோம். இது ஓஎஸ் வந்து லினக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதோட டிஸ்பிளே டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம் வீடியோ இந்த மாதிரி ஆப்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு 178 degrees வரைக்கும் நீங்கள் எந்த ஆங்கிள் இருந்தாலும் இது ஆப்ரேட் பண்ண முடியும். ப்ளஸ் பிக்சர் குவாலிட்டி வாஸ் அமேசிங். அஃப்கோர்ஸ் இது ஒரு ஸ்மார்ட் டிவி தான், வைஃபை இன்பில்ட்டாக கொடுத்துருக்கான், ஸ்க்ரீன் மிரரிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதிலேயே. இதில் நம்மளுக்கு 2 ஸ்பீக்கர் தரலாம், 2 ஸ்பீக்கர் சேர்த்து 20 watt வரைக்கும் வருது. சவுண்ட் குவாலிட்டி உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஏன்னா நான் பாதியில் வச்சு கேட்கும்போது என்ன கேட்க முடியல, அவ்வளோ சவுண்டாக இருந்தது. நான் ஒரு சில சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60Hz வரைக்கும் வருது, அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு HD வீடியோ பார்க்கும்போது. ப்ளஸ் சவுண்ட் குவாலிட்டி நீங்களே கேட்டிருப்பீங்க, நான் வெறும் ஆஃப் த வால்யூம் தான் வச்சேன், அதுக்கே சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ இருந்தது. இருந்தாலும் உங்களுக்காக ஃபுல் வால்யூம் வைக்கிறேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் தேவையில்லாத வீடியோ தான், இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் இந்த டிவி ஸ்டாண்டோட டூல்ஸ் தேடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அந்த டிவி ஸ்டாண்ட் டூல்ஸ் வந்து அந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டிவியோட, ஸோ அது கூட இதாக இருந்தது. அதுக்கு எந்த டூல்ஸுன்னு தெரியல, பிகாஸ் நிறைய டூல்ஸ் இந்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பேம்ப்ளெட் கூடயே ஒரு சின்ன பாலித்தீன் ஷீல் கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே தான் சின்ன ஒரு டூல்ஸ் இருக்கும், ஸோ அதுதான் அந்த டிவிக்கான டூல்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, ஏதோ வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. தேங்க்யூ. சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ணு, போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளோதானே, பத்தி விட்டா போகுது.